அனைவருக்கும் இனிய வணக்கம். வாங்க தம்பி, வாழ்க வளமுடன். மொத்தம் 679 தொகுதிகளில் 11 கோடி வாக்காளர்கள். தெலுங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உட்பட 5 மாநிலங்களுக்கு நவம்பரில் சட்டசபை தேர்தல். டிசம்பர் 3 தேதி வாக்கு எண்ணிக்கை. காவிரி நதிநீர் விவகாரத்தில் மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானம். அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேறியது. 52வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தமிழகம் முழுவதும் 4 நாட்கள் அதிமுக பொதுக்கூட்டங்கள். சங்கரன் கோவிலில் 18 தேதி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். முதலீடு செய்தால் அதிக பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி இராணுவ வீரரிடம் 1200 கோடி மோசடி. ஈரோடு கலெக்டர் அலுவலகம் முன்பு உருண்டு புரண்டு அழுதவர்களால் பரபரப்பு. பணிகள் முடிவடைந்த நிலையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எப்போது பயன்பாட்டுக்கு வரும்? சட்டசபையில் அமைச்சர் துரைமுருகன் பதில். அமெரிக்கா பேராசிரியருக்கு பொருளாதார நோபல் பரிசு. உறுதியான வியூகம் அவசியம். 5 மாநில தேர்தலில் வெற்றி பெற ஒற்றுமையுடன் பணியாற்றுங்கள். தொண்டர்களுக்கு மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு. விவசாயிகள் கொந்தளிப்பால் சட்டசபையில் தீர்மானம். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு திட்டமிட்டு செயல்படவில்லை. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மகளிர் சேமிப்பு திட்டத்தில் 2.89 லட்சம் கணக்குகள் தொடக்கம். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு இன்று நிறுத்தம். காவிரி டெல்டா விவசாயிகள் கவலை. சிம்மன் குவாரி வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மனுவுக்கு ஆட்சேபனை தெரிவிக்க அமைச்சர் பொன்முடி தரப்பு கால அவகாசம். விசாரணையை 17 தேதிக்கு ஒத்திவைப்பு. காரமடை அருகில் துண்டு துண்டாக வெட்டி வீசப்பட்ட மனித உடல் நரபலி கொடுக்கப்பட்டதா? போலீஸ் விசாரணை. விஷம் குடித்து விட்டதாக தோழிகளிடம் கூறிவிட்டு வகுப்பறையில் மயங்கி விழுந்த 10 வகுப்பு மாணவி சாவு. அரியலூர் அருகே பயங்கரம். பட்டாசு ஆலை தீ விபத்தில் 11 பேர் பலி, 12 பேர் தீக்காயம். வாகனங்கள் எரிந்து நாசம். சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீர் உடல்நலக் குறைவு. கால் மறுத்து போனதால் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை. மின்சார கட்டணத்தை குறைக்க கோரி 6000 தொழிற்சாலைகளில் கருப்பு கொடி ஏற்றம். ஈரோட்டில் ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற வாலிபர் கைது. தாளவாடி அருகே தோட்டத்துக்குள் புகுந்து காட்டு யானை அட்டகாசம். மக்காச்சோள பயிர்களும் நாசம். புஞ்சைப்புளியம்பட்டி அருகே பரிதாபம். மின்சாரம் தாக்கி மெக்கானிக் பலி. ஈரோட்டில் 4 மாவட்டங்களைச் சேர்ந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். வீட்டுக்குள் புகுந்த காட்டு யானைகள் கார்களை உடைத்து தம்சம் செய்தது. சமூக நீதி பற்றி பேசினால் மட்டும் போதாது. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு சட்டத்தை இயற்ற வேண்டும். முதலமைச்சரிடம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நேரில் வலியுறுத்தல். சர்வதேச நிகழ்வுகளில் மதுபானம் பரிமாற உரிமை. திருத்த விதிகளுக்கு ஒப்புதல் பெற சட்டசபையில் தாக்கல். ஹைகோர்ட்டில் தமிழ்நாடு அரசு தகவல். ஈரோடு மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறை தீர்க்கும் நாள் முகம் 14 தேதி நடக்கிறது. காவிரி நீர் பிரச்சனையில் தேவை ஏற்பட்டால் சட்ட நடவடிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. விவசாயிகளுக்கு இடுபொருள் கூவம் சீரமைப்பு. 2893 கோடி நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான துணைநிலை பட்ஜெட் அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல். கொடுமுடி அரசு ஆஸ்பத்திரியில் புதிய டிஜிட்டல் எக்ஸ்ரே ஸ்கேன் வசதி ஏற்படுத்த நடவடிக்கை. சரஸ்வதி எம்எல்ஏ கேள்விக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில். இஸ்ரேல் ஹமாஸ் போர் உக்கிரம். பலி எண்ணிக்கை 1200 நெருங்கியது. கசாவில் இருந்து 100,000 மேற்பட்ட பொதுமக்கள் வெளியேறினார்கள். கோவையில் பரபரப்பு. குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட பெண் போலீஸ் நிலையத்தில் மயங்கி விழுந்து சாவு. பெருந்துறை சிப்காட்டில் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் வெளியேற்றப்படுகிறதா? உரிமையாளர் சங்கத்தில் விளக்கம். இங்கிலாந்து வங்காளதேசம் இன்று மோதல். மற்றொரு ஆட்டத்தில் பாகிஸ்தான் இலங்கை பலப்பெருச்சை. உலகக்கோப்பை கிரிக்கெட் நெதர்லாந்தை வீழ்த்தி நியூசிலாந்து 2வது வெற்றி. ஆப்கானிஸ்தானின் நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 2445 உயர்வு. கர்நாடக அணையிலிருந்து தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறப்பு அதிகரிப்பு. சிக்கிம் வெள்ளத்தில் அங்கங்கே சிக்கி கொண்ட சுற்றுலா பயணிகளை மீட்கும் பணியில் விமானப்படை தீவிரம். பலி எண்ணிக்கை 34 உயர்வு. தொடர்ந்து 5வது ஆண்டாக இந்தியர்களின் சுவிஸ் வங்கி கணக்கு விவரங்களை இந்தியா பெற்றது. ஓகே ஸ்விக்கி, சரி நாளை பாப்மா.
ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம். அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தாமரபாளையம்.